விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். சாட்டலைட் பைபிள் ஸ்கூல். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, இந்த பரந்த வான் பரப்பில் உங்களுக்கு நேரடியாக இந்த நிகழ்ச்சிகளை கிடைக்கும்படி இந்த சேவை உங்களுக்கு அருகில் இருக்கிறது. நீங்கள் இதை தேடினால் இன்றைக்கு நீங்கள் பார்க்க முடியும். இந்த நாட்களில் தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் படிக்கிறோம், ஆச்சரியப்படுகிறோம். இது ஒரு காலண்டர் என்று ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன். நம்ம வீட்டில் தொங்குகிற ஒவ்வொரு காலண்டரும் கடந்த காலத்தையும் காட்டுது, வரப்போகிற நாட்களையும் காட்டுகிறது. அந்த தேதியை முன்னிட்டு என்னது செய்ய வேண்டும் என்று நாம் திட்டமிடுகிறோம். மனிதர்களாகி நாம் ஒரு மாதம் அல்லது ஒரு வருஷத்தை திட்டமிட முடியும். தேவனோ 500 ஆண்டு காலத்தில் அடுத்து வரப்போகிற இந்த உலகத்தினுடைய நிலை என்ன என்பதை சிலுவைக்கு முந்திய காலம், தானியேலிருந்து இயேசு கிறிஸ்து வரை ஏறக்குறைய 500 ஆண்டு காலம், தேவன் தமது காலண்டரை விவரித்து உங்களுக்கும் எனக்கும் காண்பிக்கிறார். அந்த காலண்டர் ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவம் தான். இன்றைக்கி 2022 உட்காந்துருக்குறோம், ஆனால் அதற்கு முந்தைய 500 ஆண்டுகளை நாம் திரும்ப படித்து பார்க்குறோம். நாம் படித்து கொண்டிருக்கிற இந்த பாடத்தில் பாபிலோன் பேரரசன் நேபுகாத் நேச்சாருடைய அந்த ராஜ்யத்தினுடைய பேரழிவை 2:3-4 தெளிவாக நம்ம படித்தோம். குறிப்பாக பாபிலோன் பேரரசனாகிய நேபுகாத் நேச்சார் மனுஷனிடத்திலிருந்து தள்ளப்பட்டு மாட்டைப் போல அவனுடைய இருதயம் மாதிரி அவன் புல்லை மேய்ந்து மிருகங்களில் வெளியிலே தங்கினான் என்று நாம் படித்தோம். இதையெல்லாம் நேரில் பார்த்த அவனுடைய மகன் பெல்சஸ்டர் அவன் மனம் திரும்பினானா? 7 மடங்கு அக்னி ஜுவாலையில் போடப்பட்ட ஷாத்ராக் மேஷக் ஆபத்னேகோ என்பவர்களோடு தேவன் இருந்தார் என்பதை கண்டு அவர்கள் அந்த அக்னி ஜுவாலையில் எரிந்து போகாமல் வேகாமல் இருந்ததை கண்ட மனிதர்களில் ஒருவன் நேபுகாத் நேச்சாருடைய மகனாகிய பெல்சஸ்டர். நேபுகாத் நேச்சார் இறந்து விட்டார். அவருடைய ஸ்தானத்தில் அவருடைய மகன் அரசனாக மாறுகிறான். நான் போன வகுப்பில் உங்களுக்கு சொன்னேன், நேபுகாத் நேச்சார் கண்ட 2வது கனவு அந்த தரிசனம் ஒரு பெரிய மரம், அது தரையில் முளைத்து வானத்தை எட்டக்கூடியதாகவும் பூமியின் எல்லை எங்கும் விரிந்திருக்கக்கூடியதாகவும் இருந்தது. அந்த மரம் வெட்டப்பட்டது. அதனுடைய அடிமரம் பூமியில் வெண்கல சங்கிலிகளால் கட்டப்பட்டது. இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். வெட்டப்பட்ட அந்த மரம் நேபுகாத் நேச்சார் என்பதை ஏற்கனவே தானியேல் சொல்லி முடிவை நமக்கு அறிவித்தார். தகப்பனுடைய முடிவை அறிந்த, அந்த கோர முடிவை நன்றாக பார்த்த அவனுடைய மகன் எப்படி இருக்கிறான்? சமயத்தில் நாம் நம்முடைய பெற்றோர்களுடைய முடிவை பார்க்கிறோம். அவங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர்களுக்கு வருகிற கஷ்டங்களை எல்லாம் பார்க்கிறோம், முடிவை எல்லாம் பார்க்கிறோம். பார்த்துட்டு நம்ம திருந்தினோம்னா? இல்லவே இல்லை. நம்ம இந்த உலகம் முழுவதையும் பார்க்கிறோம். அரசியல்வாதிகளை பார்க்கிறோம். உலகத்தையே கொலை செய்து அழிக்கிற மனிதர்களை பார்க்கிறோம். ஆனால் நாம் திருந்துறதில்லை. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச போன 100 ஆண்டின் ஒரு கொடிய மனிதன் அட்லாஃப் ஹிட்லர் என்பவன். ஆனால் அவனுக்கு பிறகு வந்த மனிதர்கள் ஹிட்லரை விட அதிகமான கொலைகளை செய்தாங்க. ரஷ்ய நாட்டிலும் சரி, சீன நாட்டிலும் சரி, அந்த சித்தாந்தவாதிகள் அவர்கள் கொன்றவர்கள் ஹிட்லர் கொன்றதை விட அதிகம் என்று சரித்திரத்தில் சொல்கிறார்கள். இன்றைக்கு நவீன ஹிட்லர்களை பார்க்குறோம், நம்முடைய நாட்டில் பார்க்குறோம். எல்லாவற்றையும் அடித்து தன்னுடைய உலையில் போட்டு கொண்டவர்கள் ஒரு 25 கிராம் எடை உள்ள ஒரு இட்லியை கூட சாப்பிட முடியாமல் 75 நாட்களில் மரித்து போனதை பார்க்குறோம். இந்த உலகம் முழுவதும் மனுஷன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் ஒரு கேள்வி, லாபம் என்ன என்று கேட்கிறான். இதை மத்தேயு 16:25 படிக்கிறோம். வாட் ஷெல் எ மேன் கெயின் இஃப் ஹி கெயின்ஸ் த ஹோல் வேர்ல்ட் அண்ட் லூசஸ் இஸ் ஓன் சோல். ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் என்னுடையது என்று சொல்கிறான்,
அவனுடைய ஆத்மா எடுபடும் போது அவன் என்னத்தை கையில் கொண்டு போகிறான்? கேள்வி என்னன்னா, பொன்னால் ஆகிய தலை நேபுகாத்நேச்சார், அவருக்கு எவ்வளோ அதிகாரம் கொடுக்கப்பட்டது? தேவனுடைய ஜனமாகி யூதரை சிறைப்பிடிக்கிறான், தேவனுடைய ஆலயத்தை இடித்து தீயிலை கருக்குகிறான், தேவனுடைய பண்டக சாலையிலிருந்து தேவனுக்கு ஆலயத்தில் பயன்படும் பொருட்களை எல்லாம் கொண்டு வருகிறான், யூத பேரரசனாகி யோயாக்கிமுடைய கண்களை பிடுங்கி அவனை நடையாக கொண்டு போய் அடிமையாக வைக்கிறான். இப்படியெல்லாம் செய்த அந்த பேரரசனுடைய முடிவை அவனுடைய மகன் நன்றாக பார்க்கிறான். இதிலிருந்து நாம் என்ன விளைகிறோன்னா, நீயும் கூட நானும் கூட நம்முடைய அப்பா அல்லது அவருடைய அப்பா, இந்த உலகம், இந்த அரசியல்வாதிகள், இந்த பயங்கரவாதிகள், இந்த ரவுடிகள், இவருடைய கோர முடிவெல்லாம் பார்க்கும்போது தெரிந்திருந்தா இல்லையே, நாம் தெரிந்தல்னா என்ன ஆகுன்றத நீங்கள் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். அதாவது இந்த பேரரசன் பெல்சஷர் அவங்க அப்பாவோட ரொம்ப கொடுமையான ஒரு மனிதனாக இருக்கான். அவங்க அப்பா வந்து 8 அடி பாய்ந்தால் இவன் 16 அடி பாயிறான். அவ்வளோ வேகமானவனாக விக்கிரக வழிபாடு செய்கிறவனாக இருக்கிறான். அப்பாவோட கேவலமான மனிதனாக இருக்கிறான். ஒரு பெரிய விருந்து செய்கிறான். அந்த விருந்தின் முடிவில் அவன் கொலை செய்யப்பட்டான். இதுதான் அந்த தகவல். பொதுவாக இப்போல்லாம் நீங்கள் பாருங்கள், இந்த பிரதமர் வராரு, அவன் இவன் வர அவன் வரான் போது கருப்பு படை, பூனைப்படை, எல்லா வேவு கா பார்க்குற படை, ஒரு வாரத்துக்கு முன்னாலே எல்லா விஷயங்களையும் நடக்கிற இடங்களும் நிற்கிற இடங்களும் எல்லாமே சோதிக்கப்படுது. எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்படின்னால அந்த காலத்தில் கூட அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு அவங்களுடைய வழியில் இருந்திருக்கும் இல்லையா? அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நேபுகாத் நேச்சர் நடத்தின அந்த விருந்தில் உலகத்தினுடைய பிரதிநிதிகள்லாம் கலந்துக்கிட்டாங்களாம். அவர்கள் அத்தனை பேரும் கூடியிருக்கிற அந்த இடத்துல அந்த மனிதன், அவன் பேர் வந்து தரியு. இந்த மனிதன் மேதிய பெர்ஷியன் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா, அதாவது தங்கத்துக்கு கீழே வெள்ளி போன்ற ஒரு ராஜ்யம் என்று சொன்னோம் இல்லையா, அந்த மேதிய ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை சேர்ந்தவன் பேர் தான் தரியு. இங்கிலீஷில் டரியஸ்ன்னு சொல்கிறாங்க. இவன் அவ்வளோ பெரிய கூட்டத்தை விலக்கின்னு உள்ளே நுழைஞ்சு ராஜாவாகிய பெல்சாசார்கிட்ட போய் கத்தியால் குத்தியை சாவடிச்சிட்டான். அந்த அவ்வளவு பாதுகாப்பு வளையத்தையும் தாண்டின்னு போயிட்டான். அவன் தாண்டி போனது, அவனை குத்தி போட்டது அவன் கையில் இருக்கிற சக்தி இல்லை. நம்ம ஏற்கனவே படித்தோம், உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார் ஒன்று, அவர் தமக்கு சித்தமானவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்போது தேவன் அதிகாரம் கொடுத்ததுனால தரியுவால் எல்லா மனித புயங்களையும் அவர்களுடைய உபகரணங்களையும் போர்க்கருவிகளையும் வட்டங்களையும் வளையங்களையும் கடந்து உள்ளே சென்று தனி ஒருவனாக அஸ் எ சிங்கிள் மேன் ஆர்மி அவன் கொன்று போட்டான். சகோதரர்களே, இதை பற்றி நம்முடைய இருதயத்தில் கவனிக்கும்போது நமக்கே வலிக்கும். இப்படியெல்லாம் நடக்குமான்? நடக்கும். ஒரு நொடியிலே மனிதன் நாசமாகிறான். அது எப்படி வரும் என்று யாருக்கும் தெரியாது. உலகம் முழுவதும் எத்தனை காரியங்கள் நடக்கிறது. சில நாளைக்கு முன்னால் தொங்கும் பாலத்தில் சென்றவர்கள் இந்த உலகத்தையே தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைச்சாங்க. அவர்கள் தொங்குவதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. தொங்கு பாலம் அறந்து ஏறக்குறைய 170 பேர் இறந்து போனாங்க. இன்னும் ஒரு 100 பேர் எங்கேயோ புதைஞ்சிருக்காங்க. இது ஒரு சின்ன விபத்து தான். தேசமே அதுக்காக துக்கம் கொண்டாடுது. மனுஷனுடைய ஆயுள் காலம் எப்படி முடியுதுன்னு நீங்கள் பார்க்கணும். மரணம் எப்படி வருகிறது என்று பார்க்கணும். என் அன்பு சகோதரர்களே, இந்த 5 அதிகாரத்தில் இந்த தகவலை தான் நம்ம படிக்கிறோம். முதல்ல 5 அதிகாரம் 30-31 படிச்சிடலாம். பக்கம் 1038. அன்று ராத்திரியில் கல்தேயரின் ராஜாவாகிய பெல்சஷார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு தன் 62 வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான். 5 அதிகாரத்தில் முதல் வசனம் பாருங்கள். பெல்சஷார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு விருந்து செய்தபோது அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தான். எப்பவுமே திராட்சை ரசம் நல்லது தான், ஆனால் போதை உண்டாக்கும்போது மனிதன் சுயநினைவை இழக்கிறான். அதனால தான்
நான் மது போன்ற திராட்சை ரசங்களை குடிப்பது விட்டுவிட்டு தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிந்து பரிசுத்தாவினால் நிறைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாடு மதுபானம் பண்ணுதலை கூடாது என்று சொல்கிறது. மதுபானம் செய்கிறவன் தன்னுடைய இருதயத்தையும் மனதையும் தன்னுடைய தகுதியும் இழந்து விடுகிறான் என்று பார்க்கிறோம். டு நாட் ட்ரிங்க் வைன். நீ அழிந்து போகாதபடிக்கு நீ இவைகளை நாடாதே. உன்னுடைய கண்கள் வீங்கும், உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் கெட்டுப்போய்விடும். தெருவிலே செத்து கிடக்கிற நாயை போல ஒரு நாள் நாம் செத்துப்போவோம். அப்படி நாம் சாகக்கூடாது. அறிவுள்ள மக்களாக, சொரணையுள்ள மக்களாக, குடும்பத்தில் பிள்ளைகள் மனைவி எல்லாருக்கும் நடுவில் படுத்திருந்த ஒரு மனிதனாக ஒரு நித்திரை போல மரணத்தை நாம் வரவேற்க வேண்டும். மாறாக ஒரு மிருகத்தை போல நீ வரவேற்க விரும்பினால் உன்னுடைய மரணம் அதற்கு காரணம் ஒரு குடி போதையாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த விருந்து செய்யும் போது அவங்க அப்பா செய்த அத்தனை அநியாயத்தையும் சேர்த்து இவன் செய்கிறான். கர்த்தருடைய ஆலயத்தின் மீது கை வைக்கிறவன், கர்த்தருடைய ஆலயத்தினுடைய பொற்பாத்திரங்களில் கை வைக்கிறவன் என்ன ஆவான்றதை நீங்கள் யோசிங்க. ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கவனிங்க, தேவன் அவனை கெடுப்பார் என்று 1 கொரிந்தியர் 3 படிக்கிறோம். இஃப் யூ டிஸ்ட்ராய் த டெம்பிள் ஆஃப் காட், காட் வில் டிஸ்ட்ராய் யூ. என்ன பண்ணா, போதை தலைக்கேற நல்லா குடித்து தேவனுடைய பரிசுத்த பாத்திரங்களை அசுத்தப்படுத்தி அதில் திராட்சை ரசத்தை வாத்து இவர் குடிக்கிறார். எப்படி இருந்த நிலைமைன்னு யோசிங்க. அப்படி அவர் குடித்து கொண்டிருக்கும்போது அவர்கள் இருந்த அந்த மாபெரும் அரண்மனையின் எதிர் செவற்றில் என்னுடைய கை போல் ஏதோ ஒரு உறுப்பு தோன்றி, எப்படி பேனால் எழுதுகிறோமோ அதை மாதிரி செவத்தில் வசனம் எழுத ஆரம்பிச்சுது. இதான் நடந்தது இங்கே. அவன் எழுத எழுத என்னன்னு புரியல அவனுக்கு. அது என்ன எழுதினது என்பதை நீங்கள் பார்க்கலாம். இதை 5:4 பார்க்கலாம். அவர்கள் திராட்சை ரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்த நேரத்தில் மனுஷ கைகளால் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவற்றில் எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணின. அவனுடைய இடுப்பு கட்டுகள் தளர்ந்தது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோசியரையும் கல்தேயரையும் குறிச்சொல்கிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். பாபிலோன் ராஜா ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும் எவனோ அவன் இரத்தாம்பரமும் கழுத்தில் பொற்சற்பணியும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்தில் 3வது அதிபதியாக இருப்பான் என்று சொன்னான். அதாவது ராஜாவுக்கு அடுத்த போஸ்ட்டுக்கு அடுத்த போஸ்ட்டு 3rd place கொடுத்துட்றேன்றான். அந்த கையுறுப்பு எழுதின அந்த வார்த்தையை வாசித்து அதுக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருந்தால் அவனுக்கு இவ்வளோ பெரிய பரிசு, இவ்வளோ பெரிதான மதிப்பு உண்டாகும்ன்ட்டு சொன்னான். ஆனால் ஒருத்தனாலையும் சொல்ல முடியல. அப்பொழுது தானியேல் அங்கே இருந்ததுனால, தானியேல் தேவ ஆவியை உடைய விசேஷமான மனிதனாக இருந்ததுனால அந்த ராஜாவுக்கு முன்னால் வந்து அதை நான் வாசித்து சொல்கிறேன் என்று நின்றபோது ராஜா என்ன சொல்லிட்டாரு, நீ வாசிக்கிறதுக்கு முன்னால் இந்தா இதை போட்டுக்க அப்படின்னு சொல்லி பெரிய பொன்னாலான மாலைகளையும் பொற்காசுகளையும் ரத்தினங்களையும் அள்ளி அள்ளி அவனுக்கு கொடுத்தான். அவன் காலடியில் கொட்டணும், அப்பா இதை வாசித்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டான். அவன் வாசிக்க போகிற வார்த்தை என்ன தெரியுங்களா, டெத் நோட்டீஸ், மரண சான்று ஒன்று அவன் வாசிக்க போகிறான். அது அவனுக்கு தெரியாது. இவன் என்ன சொல்கிறான், தானியல் இது பார் இதெல்லாம் நீயே வச்சுக்க, ஏன்னா வச்சுக்கிட்டாலும் அவன் எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை. பெல்சஷாரை பார்த்து சொன்னான், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீங்கள் வச்சுங்க. இதை 17வது வசனத்தில் பார்க்கலாம். அப்பொழுது தானியல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்தில் இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறு ஒருவனுக்கு கொடும், இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவர்களை கொண்டு போடுவார்,
தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். அவருடைய இருதயம் மேட்டுமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினால் கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அவர் மனுஷனென்று தள்ளப்பட்டார், அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று. காட்டு கழுதிகளோடு சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதன் மேல் அதிகாரியாக்கிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பணிகளில் நனைந்தது. ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை அந்த ராஜாவுக்கு சொன்னார். அவன் குடித்திருந்த குடிபோதை கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விட்டு அகன்று இருள் நீங்கி புதிய காலை வெளிச்சமாய் தோன்றுவது போல் அவனுடைய இருதயம் வரலாற்றை திரும்பி பார்த்தது. அவனுடைய தகப்பனுடைய முடிவை அவன் யோசித்து பார்க்க முடிந்தது. அதாவது நேபுகாத் நேச்சாருக்கு தேவன் என்னென்ன செய்தார் என்பதை வரிசையிட்டு சொல்கிறான். எல்லா ஜனங்களும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். எல்லா அதிகாரமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுடைய முடிவு என்ன ஆனது என்று உனக்கு தெரியாதா? அவன் மாட்டைப் போல புல்லை தின்றானே, அது உனக்கு தெரியாதா என்று கேட்டான். அது மாத்திரமல்ல, இவ்வளவும் தெரிந்தும் கூட நீ என்ன செய்த? அந்த தேவனை மறந்துட்டியப்பா. நேபுகாத் நேச்சார் தானியேல் 4வது அதிகாரத்தில் தானியேலின் தேவன், யூதர்களுடைய தேவன், எபிரேயர்களுடைய தேவன், யெகோவா மட்டுமே தேவன், அவரே எல்லா காரியங்களையும் நடப்பிப்பவர், அவரால் எல்லாம் ஆகும், அவருக்கு நிகரானது ஒன்றுமில்லை என்றெல்லாம் வரிசையாக பட்டியலிட்டு தேவனை புகழ்ந்த அந்த ராஜாவினுடைய மகன் வரலாற்றை மறந்து விட்டான். இன்றைக்கும் கூட எருசலேம் நகரத்திலே தோன்றிய அந்த ஜீவனுள்ள திருச்சபையை, அந்த ரட்சிப்பின் மார்க்கத்தை, ஜீவனை உள்ள தேவனை தொழுது கொள்ளும் அந்த ரகசியத்தை திருச்சபையானது மறந்துவிட்டு மார்க்க மதமாக சிதறி போய் பாட்டு பாடி மேளம் தட்டி விழாக்களை கொண்டாடி விக்கிரக வழிபாடுகளை செய்து கள்ள தீர்க்கதரிசியின் கூடாரமாக இருக்கிறதை இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள். கத்தரை விட்டு விலகிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு பெல்ஷாஷார் என்று சொன்னால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. இத்தனை காரியமும் நடந்திருக்கும்போது நீ உணரலையே. அதை தான் சொல்கிறாரு 5:22. அவருடைய குமாரனாகிய பெல்ஷாஷார் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உம்முடைய இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர். தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்களும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவனை புகழ்ந்தீர். விக்கிரக வழிபாடு எவ்வளவு வன்மையாக கண்டிக்கப்படுகிறது என்று பாருங்கள். மனிதர்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் அதிகாரத்தையும் நன்மையும் செய்கிற தேவனை விட்டு விட்டு, அதாவது அவன் செய்த விக்கிரக வழிபாட்டில் ஒன்றே ஒன்று கூட குறையல. பொன்னு வெள்ளி வெண்கலம் இரும்பு மரம் மண் எல்லாத்துலேயும் விக்கிரக வழிபாடுகள் இருக்குது. எல்லா மனுஷர்களும் ஆணவத்தோடு இந்த தேசத்தில் ஏறக்குறைய 100 கோடி மக்கள் விழுந்து விழுந்து பணிகிறான். காட் ஹேட்ஸ் தி ஐடலேட்ரி. உன்னுடைய நாவினாலே விக்கிரகங்களை துதிப்பதும் புகழுவதும் ஜீவனுள்ள தேவனுக்கு அவமானமாக இருக்கிற சகோதரனே. இன்றைக்கு கிறித்தவத்தில் ஒரு சாரார் முழுமையான விக்கிரக வழிபாடு வைத்து கொண்டு நாங்களும் கிறித்தவர்கள் என்று நம்பிக்கையோடு இருக்கிறார்களே, ஐயோ அவர்கள் மோசம் போனாங்க, அவங்க தங்களை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த பேக்ரவுண்டில் தான் தேவன் அந்த மனிதனுக்கு தன்னுடைய தீர்ப்பை வெளிப்படுத்தினார். இந்த பைபிளில் இருக்கிற தேவன் பேசுகிறவராக இருக்கிறார், எழுதுகிறவராக இருக்கிறார். இது ஒரு தியாலஜி, இது ஒரு இறை கொள்கை. காட் ஆஃப் த பைபிள் He speaks, not only that, he is able to write. எழுதுகிறவராக இருக்கார். நம்ம ஆட்களை பார்க்குறோம், இவனுக்கு பேசவும் தெரியாது, படிக்காதவி, இவனால் எழுத முடியாது, அப்படியெல்லாம் நம்ம பேசுகிறோம். இந்த காலத்தில் படிக்காதவன் இருக்கிறான், எழுத தெரியாதவன் இருக்கான், கையெழுத்து போட தெரியாதவன்லாம் இருக்கான்னா அது ஒன்றும் ஆச்சரியமே இல்லை.
ஏன்னா குரங்கை பார்த்து அதன் வால் பின்னாலே போகிறவன் அப்படி தான் இருப்பான். ஒரு மலையை பார்த்து கடவுள்னு நினைக்கிற ஆள் அப்படி தான் இருப்பான். நேபுகாத்நேச்சாரனுடைய மகன் பெல்சசர் அப்படி தான் இருந்தான். தேவன் எழுதுகிறவராக இருக்கிறார். யாத்திரையாகமும் 31:18 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோசேயின் இடத்துல கர்த்தர் நீ இரண்டு பலகைகளை இழைத்து கொள் என்று சொல்கிறார். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேர்டு. அது அதாவது ரெண்டு கல்லை பேத்துனுவா அப்படின்னு சொல்ல, அந்த கல்லை சமப்படுத்தி இழைத்துக்கொள், சமனாக வைத்துக்கொள். நான் எழுதணும்னா கரடு முருடான மேலெல்லாம் எழுத முடியாது. நம்ம கூட இப்போ ஒரு இதெல்லாம் எழுதுறது தான், ஒரு பேப்பர் எப்படி இருக்குது, ரொம்ப ஃப்ளாட்டாக ஷைனாக இருக்குது. அதனால தான் நம்மளால் ஃப்ரீயாக எழுத முடியும். இந்த விஞ்ஞான அறிவை கடவுள் மனிதனுக்கு செய்திருக்கிறார். வழுவழுப்பாக அந்த கல்லை இழைத்துக்கொள் என்று சொல்கிறார். அதன் மேலே தேவன் தமது விரலினால் எழுதினார் என்று படிக்கிறோம். அதை தான் நம்ம வந்து 10 commandments சொல்கிறோம் இல்லையா, 10 கட்டளைகள். அதாவது அது மாத்திரம் இல்லை, பழைய ஏற்பாட்டில் தானியேல் 5:16 படிக்கிறோம். அந்த ராஜா உட்கார்ந்திருந்த எதிரில் இருந்த செவற்றில் சாந்து பூசப்பட்டன்னா சமனாக இருக்கிற ஒரு நல்ல செவற்றில் அவனுக்கான தீர்ப்பை அங்கே அவர் எழுதி வைத்தார். ஒரு ஆச்சரியமாக இருக்குது, அது ஒரு அற்புதம். ஏன்னா மனிதனுடைய கைகளால் சாப்பிட முடியும், உழைக்க முடியும், எழுதவும் முடியும். அதனால் ஒரு கையுறுப்பு தோன்றி எழுதியது என்று நம்ம படிக்கிறோம். ரெண்டு விஷயங்களை நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நம்ம வந்தோம்னா யோவான் 8:6 நீங்கள் படிங்க. அதாவது கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணை கல்லெறிந்து கொள்ளும்படி மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி கூடி வந்த பரிசேயர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு போதனையை செய்தார். உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல அவன் மேலே ஒரு கல்லை போடு, அதுக்கப்புறம் அவளை அடித்து கொள்ளுன்னு சொல்லி தரையில் உட்காந்து எழுத ஆரம்பித்தார். அந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் எழுத ஆரம்பித்தார். தன்னுடைய விரல்னால் எழுத ஆரம்பித்தார். அப்பொழுது கல்லை ஏந்தியிருந்த அந்த பரிசேயர்கள் ஒவ்வொரு நாள் கல்லை போட்டு எல்லாருமே ஓடி போயிட்டான். அது என்ன தெரியுதுன்னு சொன்னால், எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், ஒருவனும் நீதிமான் இல்லை. Romans 3:10 எல்லாரும் பாவம் செய்து தேவ சாயலை இழந்து விட்டார்கள். Romans 3:23 பாவத்தின் சம்பளம் மரணம். Romans 6:23 பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். இயேசு தரையிலே உட்கார்ந்து குனிந்து எழுதினார். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? நம்ம கடவுளை நம்புறதே ஆச்சரியம். ஒரு ஜீவனுள்ள தேவனை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஜீவனுள்ள ஒரு தேவனால் மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட சக்தி உடையவர் அவர். நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம கையில் தான் பேனாக இருக்குது, நம்ம கையில் தான் இந்த உலகத்தினுடைய முடிவு இருக்கிறது, எல்லா மனுஷனுக்கும் நான் தாங்க நியாய தீர்ப்பு செய்வேன். எல்லாருக்கும் தீர்ப்பை தேவன் செய்கிறார். இங்கே தேவன் எழுதினார் என்று பார்க்குறோம். நீங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கீங்க, என்ன எழுதியிருப்பார், என்ன மொழியில் எழுதியிருப்பார், இதை நீங்கள் கவனிக்கணும். நான் சின்ன பையனாக இருந்தப்போ இந்த மொட்டை அடிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய தலையில் அப்புறம் மண்டை ஓட்டில் கீரல்கள் இருக்கிறத நான் பார்த்தேன். அதுக்கு ஜனங்க என்ன சொன்னாங்க, இது வந்து கடவுள் எழுதின கோடு, எழுத்து, இவன் தலையெழுத்து அப்படின்லாம் சொன்னாங்க. இன்றைக்கும் தலையெழுத்துன்ற வார்த்தை நம்முடைய வழக்கில், பேச்சு வழக்கில், குடும்பத்தில் நம்ம இருக்கிறோம். அதாவது நம்ம கடவுள் நமக்கு முன்கூட்டி எழுதிட்டாருன்னு. தலையில் இருக்கிற ஓடு இருக்குத, அது கையில் இருக்கிற எலும்பு மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு நீட்ட எலும்பு கிடையாது. எப்படி ஒரு பந்து 12 சிறிய தோல் துண்டுகளால் இணைக்கப்பட்டு வட்டமாக ஒரு முழுமையான ஒரு பாலாக அதுக்குள்ளே காற்று செலுத்தி விளையாடுறாங்க. எந்த ஒரு பந்தும் ஒரே ஒரு தோலில் அப்படி மடித்து வட்டமாக செய்ய முடியாது. பீஸ் பீஸாக இணைச்சா தான் அது ஒரு வட்டமாக அமையும். அதுபோல் நம்முடைய மண்டை ஓடு கூட பீஸ் பீஸான எலும்புகளால் இணைக்கப்பட்டிருக்கு. இணைக்கப்பட்ட அந்த கோடுகளை, அந்த வரியை என்ன நினைக்கிறான் மனுஷன், இதுதான் கடவுள் என் தலையில் எழுதி வச்சுருக்காரு அப்படி இல்லை. அப்புறம் அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா வாசிக்கிறேன், கவனிங்க. இது 5:25 படிக்கிறேன். உங்கள் கையில் பேனாக இருக்குமானால் அடிகோடிடுங்கள். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மேனே மேனே தெக்கில் உப்பார்சின் என்பதே. 4 வார்த்தை, மேனே மேனே தெக்கில் உப்பார்சன். இது வந்து ஒரு கல்தேயருடைய வார்த்தை, ஆனால் அது அவர்களால் அர்த்தம் தான் தெரிஞ்சிக்க முடியல.
இப்போது நம்ம கூட ஏதாவது ஒரு சொல்ல வித்தியாசமாக நம்ம எழுதி வச்சோம்னா அதுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்போது பகுத்தறிவுன்னு ஒரு இடத்துல எழுதியிருக்குதுன்னு வைங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் என்னன்னா கடவுள் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. பகுத்தறிவுனா கடவுள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, உன் அறிவை சீர்படுத்து, பகுத்து பார். அறிவினால் எல்லாவற்றையும் தேடுகிற மனுஷனே அந்த அறிவினுடைய கூர்மையை அடைந்து விடு. பகுத்தறிவு என்பது ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்வது, அவ்வளோதான். நோயிங் காட் இட் இஸ் ரேஷ்னலிசம். நம்ம என்ன நினச்சோம், பகுத்தறிவுனா கடவுளே இல்லைன்னு சொல்கிறது தான் பகுத்தறிவுன்னு நினச்சிட்டோம். இது தவறான அர்த்தம். இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டியிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், திக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தமாம். மீடோ பெர்ஷியன், அதாவது மேதிய பெர்சியர், இரண்டு ராஜ்யங்கள். எப்படின்னா அந்த சிலையில் கழுத்துலேருந்து மார்பு வந்து வெள்ளியால் ஆனது, ரெண்டு கைகள் அதில் இருக்குது. அந்த ராஜ்யம் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதில் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய், யூ பீன் வெயிட் அண்ட் வாண்ட். நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய், உன் தேசம் பிரிக்கப்படுகிறது, அது மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் கொடுக்கப்படுகிறது, முடிந்தது உன் ராஜ்யம் என்று அவன் சொன்னான். சகோதரில், சமீபத்தில் ஒரு விஞ்ஞான புத்தகத்தை நான் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு ஆள் சாகும்போது கரெக்டாக அவனை ஒரு கண்ணாடி பாக்ஸில் வச்சு கடைசியாக அவன் விடுகிற அந்த மூச்சு காற்று, ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அதை மொத்தத்தையும் சேகரித்தார்களாம். அதாவது மூக்குக்கு வெளியே வருகிற காற்று, உடல் முழுவதும் இருக்கிற பிராணவாயு, அது மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்து எடை போட்டு பார்த்தா 15 கிராம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. என் அன்பு சகோதரர்களே, பிராணனை காக்கிற வாயு மனிதனுடைய உடலில் 15 கிராம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உன் ராஜ்யம் முடிவு பெறுகிறது. உன்னுடைய ஆவி உன்னை விட்டு நீங்கும்போது நீ என்ன செய்வாய் சகோதரனே? நம்ம கூட கடைக்கு போய் ஒரு பொருளை தராசில் வாங்கும்போது நமக்கு கொடுக்குற பொருள் குறைவாக இருந்தால் இன்னும் அதில் பொருள் வச்சு கொடுன்னு நம்ம கேட்போம். ஆனால் வியாபாரி குறைவான ஒரு பொருளை உனக்கு தந்தா நீ வாங்க மாட்டேன். மனிதர்கள் தேவனுடைய பார்வையில் அவருடைய நீதி என்னும் தராசில் குறைய காணப்படுகிறார்கள். உன்னுடைய எடை சரியில்லை சகோதரனே, உன்னுடைய வழி சரியில்லை, உன்னுடைய மதம் மார்க்கம் சரியில்லை, உன் புத்தி பேதலித்து போச்சு. ஆண்டவருடைய கையில் உள்ள நீதியின் தராசின் கீழே குறைவான நிலையில் இருக்கிறாய். நீதிமொழிகள் 16:2 776 படையேற்பாடு. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். இந்த ஒரு வசனத்தில் மனுஷன் சொல்கிறான், நம்ம உடம்புல இருக்கிற மொத்த பிராணவாயுனுடைய எடை 15 கிராம் என்று சொல்கிறான். ஆனால் தேவன் சொல்கிறாரு, அவருடைய நீதியாகிய அந்த பேலன்ஸ் ஸ்கேலில், அந்த தராசில் நீ குறைய காணப்படுகிறாய். பெல்சஸ்டர் குறைய காணப்பட்டான். இந்த ஆன்சரை தானியல் எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லி முடித்த போது, ஏற்கனவே அவனுடைய இடுப்புள்ள பெல்ட்டெல்லாம் தளர்ந்து போய் கால் முழங்கால் மோதி அப்படியே சிலுத்து போயிருந்தான். அவ்வளோ நெருக்கடி நேரத்தில் ஒரு மனுஷன் உள்ளே நுழையிறான், அவனுடைய முகம் வேறு, அவனுடைய மனம் வேறு, அவனுடைய பார்வை வேறு. அவன் ஒரு பாபிலோனியன் இல்லை, அவன் ஒரு கல்தேயன் அல்ல, அவன் ஒரு மேதியன், ஒரு அந்நியன். உள்ளே நுழைஞ்சாங்க. அவன் எப்படி நுழைஞ்சான்? காற்றை போல் நுழைஞ்சான். உள்ளே கையில் ஒரு கூர் வாள் இருந்தது, அதில் அவன் குத்தி போட்டான். அதுதான் பாபிலோன் பேரரசனுடைய இறுதி, அதுதான் முடிவு. அந்த ராஜ்யம் முடிந்தது. அன்று மேதிய பெர்சிய ராஜ்யம் உருவானது. இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் கேட்கலாம். பிரார்த்தனை செய்வோம். சகல அதிகாரமுடைய தகப்பனே, மனுஷனுடைய ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறவரே, எங்களுடைய ஆவியை உமது தராசிலே நிறுத்து,
எங்களுக்கு தீர்ப்பை வழங்கக்கூடியவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மனிதர்கள் யாராயிருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியான கீழ்ப்படிதலின் இருதயத்தை அவர்களுக்கு அருளும்படியாக செபிக்கிறேன். உமது கிருபை அவர்களுக்கு வெளிப்படுத்தும். அருள்நாதர் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். குற்றம் நீங்கிடகுணமாரீற்றாட்டுக்குட்டி என்ற தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாரீற்றாட்டுக்குட்டி என்ற தத்தினால். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 044-255-0088-2. செல்போன் 93-855-00